அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். அக்டோபர் 21 தேதிக்கான ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பிளவ வருடம் ஐப்பசி மாதம் 4 தேதி வியாழக்கிழமை தேய்பிறை திதி. இன்று இரவு 10:19 மணி வரைக்கும் பிரதமை, பின்பு துவித்தியை. யோகம் இன்று காலை 6:01 மணி வரைக்கும் மரண யோகம், பின்பு மாலை 5:11 மணி வரைக்கும் அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். நட்சத்திரம் இன்று மாலை 5:11 மணி வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம், பின்பு பரணி நட்சத்திரம். சந்திராஷ்டமம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. கரணம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:02. சூலம் இன்று தெற்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சந்திரன் 1லையும் ராகு 2லையும் செவ்வாய் புதன் 6லையும் சூரியன் 7லையும் கேது சுக்கிரன் 8லையும் குரு பகவான் சனி பகவானோட 10லையும் சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய தினத்தில் உங்கள் சுய முயற்சியால் நீங்கள் முன்னேறுவீங்க. உங்கள் தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்கும். உங்கள் செயல்களை சாமர்த்தியமாக கையாள பாருங்கள். பணியிட சூழல் சிறப்பாகவே இருக்கும். உங்கள் பணிகளுக்கு இன்னைக்கு நீங்கள் பாராட்டுகளை பெறுவீங்க. சக பணியாளர்களின் நம்பிக்கையை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட புரிந்துணர்வு சற்று குறைந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட மனம் திறந்து பேசுறதால இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு சிறப்பாக பராமரிக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரவும் செலவும் இணைந்திருக்கும். வரவுக்கேற்ற செலவு இருக்கிறதால உங்களால் இன்னைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பணத்தை சேமிக்க முடியாமல் போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு தலைவலியும் சிலருக்கு முதுகு வலியும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால யோகா மற்றும் தியானம் மேற்கொள்ள பாருங்க. வியாபாரிகளுக்கு அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும். நட்பு வட்டாரத்தில் உங்களை விட்டு விலகி சென்றவர்களெல்லாம் இன்னைக்கு விரும்பி வருவாங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. மேலதிகாரிகளின் உதவியால் உங்கள் பணிகளில் உள்ள நெளிவு சுழிவுகளை கற்றுப்பீங்க. உங்கள் மனசில் பழைய சிந்தனைகளும் பழைய நினைவுகளும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். வியாபார பணிகளில் இருக்கவங்க விவேகத்தோடு செயல்படுறதால லாபத்தை பெருக்க முடியும். உத்தியோக பணிகளில் இருக்கவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து செல்வதால் பகையை தவிர்த்துக்க முடியும். இன்னைக்கு உங்களுக்கு சகிப்புத்தன்மை தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சிந்தனைகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே வியாழக்கிழமைகளில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்யவும் உகந்த தினம் வியாழக்கிழமை. ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய தினத்தில் உங்கள் அணுகுமுறையில் யதார்த்தம் தேவைப்படும். நல்லா திட்டமிட்டு எந்த பணிகளையும் செய்ய பாருங்கள். பணியிட சூழல் சற்று மிதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பணிச்சுமை இன்னைக்கு சற்று அதிகரிக்கும். அதை சமாளிக்கும் வழிமுறைகளை நீங்கள் இன்னைக்கு தேடுவீங்க.
உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் இணக்கமான நிலை உண்டாக அவங்க கிட்ட அனுசரித்து நடந்துக்க பாருங்க. கோபமான பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதிக்கான அதிர்ஷ்டம் சற்று குறைந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நிதி விஷயங்களை கவனமாக கையாள பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதாலே தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. சிலருக்கு செரிமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதாலே உணவு விஷயத்துல கவனம் தேவைப்படும். இன்னைக்கு உங்களுக்கு லாபம் கூடும். உத்தியோகத்துல இருக்கவங்களோட செயல்திறன் அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுகள் சிலருக்கு கிடைக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துகிட்டா ஒற்றுமை பிறக்கும். எதிர்பாராத சில பயணங்களால இன்னைக்கு சிலருக்கு அலைச்சல்கள் உண்டாகும். சமூக பணிகளில் இருக்கவங்க நிதானத்தோட செயல்பட பாருங்க. வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் சிந்திச்சு செயல்பட பாருங்க. புதிய நபர்கள்கிட்ட கவனமாக பழகிறதால உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். உத்தியோக பணிகள் நிறைவடைவதில் சிலருக்கு காலதாமதம் உண்டாகும். மன சஞ்சலம் இன்னைக்கு அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆகாய நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் அலைச்சல்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கனிவு தேவைப்படும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இழுபறியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே வியாழக்கிழமைகளில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்யவும் உகந்த தினம் வியாழக்கிழமை. மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினத்தில் மகிழ்ச்சி நிறைந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆதாயம் உண்டாகும். இன்னைக்கு உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. பணியிடத்தில் உங்கள் பணிகளுக்கு பாராட்டுகளை நீங்கள் பெறுவீங்க. பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் இன்னைக்கு பணியிடத்தில் நல்ல பெயர் எடுப்பீங்க. குடும்பத்தில் நல்லிணக்கம் இருக்கும். குடும்பத்தாரோடு இன்னைக்கு சிலர் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பங்கு வர்த்தகத்தால் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகரிக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இன்னைக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். சகோதர வகையில் சிலருக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் சுப செலவுகளாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியே உண்டாகும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியம் அனுகூலமாக நடந்து முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் கூடும். உடலில் இருந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி அடைவீங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட அமைதியான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் உத்வேகம் இன்னைக்கு கூடும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும்.
இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே வியாழக்கிழமைகளில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்யவும் உகந்த தினம் வியாழக்கிழமை. கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினத்துல உங்க காரியங்களை எளிதா செய்து முடிப்பீங்க. அதிக நண்பர்களும் புதிய தொடர்புகளையும் நீங்க இன்னைக்கு பெறுவீங்க. பணியிடத்துல உங்க பணிகள் நல்லபடியா நடந்து முடியும். உங்க பணிகளுக்கு இன்னைக்கு நீங்க பாராட்டுகளை பெறுவீங்க. குடும்ப உறவில் மகிழ்ச்சி நிலவ குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க. நெருங்கியவர்களோட இன்னைக்கு சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு நீங்கள் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருந்தாலுமே குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்துக்காக சிலர் செலவு செய்வீங்க. அனுகூலமான நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். எடுத்த காரியங்கள் இனிதான் நடந்து முடியும். தேவையான பணம் உங்கள் கையில் இருக்கிறதால சிறு சிறு செலவுகள் வந்தாலுமே நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் உங்களை தேடி வந்து சேரும். சிலர் தாயின் தேவைகளை நிறைவேற்ற முயற்சிகளை செய்வீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயம் உண்டாகும். கலை பொருட்கள் மீதான ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும். வியாபார பணிகளில் சில நுணுக்கங்களை அறிவீங்க. வாழ்க்கை துணையோட சிலர் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பொன் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நுணுக்கங்களை அறிவிங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே வியாழக்கிழமைகளில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்யவும் உகந்த தினம் வியாழக்கிழமை. சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய தினத்துல நீங்க எளிதில் வளர்ச்சி அடைவீங்க. உங்க அணுகுமுறையில யதார்த்தத்தை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்க. பணியிடத்துல உங்க பணியில சில மாற்றங்கள் உண்டாகும். பணியிட சூழல் சற்று மந்தமாக இருந்தாலும் உங்கள் பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க கவனமும் திட்டமிடலும் தேவைப்படும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டா குடும்பத்தில் நிம்மதி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இருந்தாலும் செலவுகள் சற்று அதிகரிக்கும். செலவுகளை குறைக்க திட்டமிடுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்க உணவு முறையில் கட்டுப்பாடு தேவைப்படும். சிலருக்கு மூட்டு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால யோகா மற்றும் தியானம் மேற்கொள்ள பாருங்க. சில வேலைகளை உங்கள் பார்வையிலேயே செய்து முடிக்கிறது நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்ககிட்ட சற்று அதிகமாக உரிமை எடுத்துப்பாங்க. பண விஷயத்துல கராரா இருந்துக்க பாருங்க. மற்றவர்களோட இன்னைக்கு உங்களை ஒப்பிட்டுக்காதீங்க. வியாபாரத்துல வசூல் சற்று மந்தமாவே இருக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை உணர்வீங்க. இன்னைக்கு சிறு சிறு எதிர்ப்புகள் வந்தாலுமே அதையெல்லாம் சமாளிச்சு நீங்க முன்னேறுவீங்க. உறவினர்களின் வருகையால கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும். வியாபார பணிகளில் சற்று மந்தத்தன்மை ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பெரியவர்கள் கிட்ட கலந்து ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க.
வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். ஒப்பந்த பணிகளில் இருக்கவங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை உண்டாகும். உங்கள் செல்வாக்கு இன்னைக்கு மேம்படும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் கலகலப்பான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு லாபகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே வியாழக்கிழமைகளில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்யவும் உகந்த தினம் வியாழக்கிழமை. கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்தில் சில தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கலாம். எந்த விஷயத்திலையும் கவனத்தோடு செயல்பட பாருங்கள். பணியிடத்தில் சில சவாலான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமையில் சற்று ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைக்க திட்டமிட பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு தலைவலி மற்றும் சளி சம்பந்தமான சிறு சிறு உபாதைகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். எந்த விஷயத்திலையும் பொறுமை தேவைப்படும். எதிர்பாராத செலவுகளால் சிலர் கடன் வாங்க நேரிடும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் சமயத்தில் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எடுக்கிறது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட அனுசரணையாக நடந்துக்க வேண்டியது அவசியம். வாகனத்தில் செல்லும் சமயத்தில் கவனமாக இருந்துக்க பாருங்கள். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள். பங்குதாரர்களால் சிலருக்கு வீண் செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. எளிதில் முடியும்னு நீங்கள் எதிர்பார்த்த சில பணிகள் இன்னைக்கு காலதாமதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளை சமாளிப்பீங்க. வியாபாரிகள் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். முன்கோபத்தால் சிலரின் நட்புகளையும் இழப்பதற்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு அமையும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு எதிலும் பொறுமை தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் காலதாமதம் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடிகளை சமாளிப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்திச்சு செயல்படுறது நல்லது. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே வியாழக்கிழமைகளில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்யவும் உகந்த தினம் வியாழக்கிழமை. துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்தில் பலவிதமான செயல்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. புதிய நபர்கள் கிட்ட பழகும் சமயத்தில் சற்று கவனமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் உங்கள் பணியில் பொறுமை அவசியம் தேவைப்படும். நீங்களே உங்களை உற்சாகப்படுத்தி செயல்பட பாருங்கள்.
குடும்ப பிணைப்பு வலுப்பட நீங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சிறப்பா நேரத்தை செலவிட பாருங்க. அவங்க கிட்ட மனம் திறந்து பேச பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கும். இருந்தாலும் செலவுகளை மட்டும் சற்று குறைச்சிக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரும்பாலும் உங்க ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். உங்க அறிவாற்றலை வெளிப்படுத்த பல நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வாய்ப்புகளையும் முடிஞ்ச வரைக்கும் கை நழுவாம பாத்துக்கங்க. பிள்ளைகள் உங்க பேச்சுக்கு மதிப்பளிப்பாங்க. கல்யாண முயற்சிகள் சிலருக்கு பலிதமாகும். வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகள் சிலருக்கு தேடி வரும். உங்க அணுகுமுறையில சில மாற்றங்களை செய்வீங்க. பெற்றோர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பிரபலங்களின் அறிமுகம் சிலருக்கு உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வியாபார ரீதியான பணிகள்ல லாபம் அதிகரிக்கும். சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உங்க பேச்சுக்களால இன்னைக்கு உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங், உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் மாற்றங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அறிமுகம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே வியாழக்கிழமைகளில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்யவும் உகந்த தினம் வியாழக்கிழமை. விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினத்துல உங்க முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய தினம் உங்களுக்கு உகந்த தினமா இருக்கும். பணியிடத்துல உங்க பணியில சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க மேலதிகாரிகள் உங்களை இன்னைக்கு பாராட்டுவாங்க. உங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட நல்ல உறவை பராமரிப்பீங்க. குடும்பத்துல இன்னைக்கு மகிழ்ச்சி நிலவும். உங்க வாழ்க்கை துணையோட அந்யோன்யம் பிறக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கடன் வகையில உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிதி விஷயத்துல இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பொதுவா உங்க ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். கடந்த கால இனி அனுபவங்களை நினைவு கூர்ந்து சிலர் மகிழ்வீங்க. தாய் வழி உறவினர்களால சிலருக்கு அலைச்சல்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. வரவேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேரும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உணர்வு பூர்வமா பேசுறதை விட சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. குழந்தைகளின் தேவைகளை அறிந்து சிலர் நிறைவேற்றுவீங்க. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். வழக்கு சார்ந்த பணிகள்ல எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். தவறி போன சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங், உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இள நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இள நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே வியாழக்கிழமைகளில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடலாம்.
ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்யவும் உகந்த தினம் வியாழக்கிழமை. தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய தினத்துல முன்னேற்றம் அடைய உங்க புத்திசாலித்தனத்தை நீங்க பயன்படுத்த பாருங்க. பணியிடத்துல உங்க பணிகளை செய்யும் சமயத்துல கவனத்தோட செய்ய பாருங்க. திட்டமிட்டு செயல்பட்டா நிச்சயம் வெற்றி பெற முடியும். சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை பராமரிக்க அவங்க கிட்ட அனுசரித்து நடந்துக்க பாருங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. நீங்க எனக்கு நல்ல மனநிலையில் இருக்க குடும்ப உறுப்பினர்களோட நேரத்தை செலவழிக்கிறதும் இறை வழிபாடு மேற்கொள்வதும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரவும் செலவும் இணைந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கவனமா செலவு செய்ய பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காய்ச்சல் மற்றும் நரம்பு சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும். தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது. தந்தை வழியில எதிர்பார்த்த உதவி சிலருக்கு கிடைக்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மாலை வேலையில குடும்பத்தாரோட தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களால சில சிரமங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். நிலுவையில இருந்த தன வரவுகள் சிலருக்கு கிடைக்கும். சுப காரியங்கள் தொடர்பான அலைச்சல்கள் சிலருக்கு உண்டாகும். வியாபார பணிகளில் லாபம் ஓரளவுக்கு அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்த பொறுப்புகள் குறையும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான 2. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெள்ளை நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் கருத்து வேறுபாடுகள் குறையும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் குறையும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே வியாழக்கிழமைகளில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்யவும் உகந்த தினம் வியாழக்கிழமை. மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய தினத்துல நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களை உங்களுக்கு கிடைக்கும். நேர்மறையான அணுகுமுறையை இன்னைக்கு நீங்க கொண்டிருப்பீங்க. பணியிடத்துல உங்க பணியில சற்று கவனத்தோட செயல்பட பாருங்க. திட்டமிட்டு செயல்பட்டா எளிதில் உங்க பணிகளை செய்து முடிக்க முடியும். உங்க வாழ்க்கை துணையுடனான உறவில் அன்பு சற்று குறைந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் விவாதங்களை தவிர்த்து அவங்க கிட்ட அனுசரித்து நடந்துக்க பாருங்க. நிதிநிலைமைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதிநிலைமை சீரா இருக்க செலவுகளில் கவனம் செலுத்த பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு தலைவலி மற்றும் பல்வலி போன்ற பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால ஆரோக்கியத்துல சற்று கவனம் செலுத்த பாருங்க. சோர்வு நீக்கி சுறுசுறுப்பா செயல்பட முயற்சி செய்வீங்க. எதிர்பாராத செலவுகள் இன்னைக்கு ஏற்பட்டாலுமே தேவையான பணம் உங்க கையில இருக்கிறதால நீங்க சமாளிச்சிருவீங்க. எதிரிகள் வகையில எச்சரிக்கையோட இருந்துக்க பாருங்க. உறவினர்கள் கிட்ட பேசும் சமயத்துல பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. மற்றவர்கள் கிட்ட வீண் விவாதத்தில் ஈடுபடாதீங்க. வியாபாரத்துல விற்பனை சற்று சுமாரா தான் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்க. உங்க மனசை உறுத்திக்கிட்டு இருந்த சில விஷயங்களுக்கு தன்னிச்சையா முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்களால ஆதாயம் உண்டாகும். அதிகார பதவியில இருக்கவங்களோட அறிமுகம் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். அரசு தொடர்பான பணிகள்ல இருந்த இழுபறிகள் குறையும். வியாபார பணிகள்ல வேலையாட்களின் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். பயணங்கள் சிலருக்கு கைகூடும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் தரும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார்.
காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஆரஞ்சு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் முடிவுகளை எடுப்பீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இழுபறிகள் குறையும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே வியாழக்கிழமைகளில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்யவும் உகந்த தினம் வியாழக்கிழமை. கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினத்துல நன்மையான பலன்களை உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தின் வளர்ச்சி பற்றிய சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். இதிலும் எளிதில் வெற்றி பெறுவீங்க. பணியிட சூழல் உங்களுக்கு சாதகம் அமையும். சிலர் பணி நிமித்தமா பயணங்கள் மேற்கொள்வீங்க. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சிகரமா பொழுத கழிப்பீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு மிக சிறப்பா இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். எதிர்பார்த்த அளவுக்கு பணத்தை இன்னைக்கு நீங்க சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இன்னைக்கு உங்க ஆரோக்கியம் மிக சிறப்பா இருக்கும். கடந்த கால இனி அனுபவங்களை நினைவு கூர்ந்து சிலர் மகிழ்வீங்க. சகோதரர்களால இன்னைக்கு நீங்க பயனடைவீங்க. விசேஷங்களை சிலர் முன்னின்று நடத்துவீங்க. வாகன வசதி சிலருக்கு பெருகும். வியாபாரத்துல விஐபிக்கள் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல தைரியமா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. எண்ணிய பணிகளை எண்ணிய விதத்துல செய்து முடிப்பீங்க. தாயாரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் சிலருக்கு குறையும். வியாபார பணிகளில் திருப்தியான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீங்க. எதிர்பார்த்த அளவுக்கு ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சந்தன நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் எண்ணங்கள் ஈடேறும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருப்தியான நாளா இன்றைய நாள் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே வியாழக்கிழமைகளில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்யவும் உகந்த தினம் வியாழக்கிழமை. மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்துல மாறும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திக்க பாருங்க. சில அசௌகரியங்களை இன்னைக்கு நீங்க உணர்வீங்க. பணியிடத்துல உங்க பணியில சற்று பதற்றமான தருணங்கள் உண்டாகும். இருந்தாலும் பொறுமையோட உங்க பணிகளை கையாள பாருங்க. மத்தவங்க கிட்ட பேசும் சமயத்துல கோபமான பேச்சுக்களை தவிர்த்து சாந்தமா பேச பாருங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் விட்டு கொடுத்து நடந்துகிட்டா குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திட்டமிட்டு உங்க பணத்தை முறையா பயன்படுத்த பாருங்க. தேவையில்லாத செலவுகளை சற்று குறைச்சிக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தமான உபாதைகளும் சிலருக்கு கண் சம்பந்தமான உபாதைகளும் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதாலே ஆரோக்கியத்துல சற்று கவனம் செலுத்த பாருங்க. குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை சிலர் மேம்படுத்துவீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்கள நல்லவர்கள் யாருங்கிறத கண்டறிவீங்க. அக்கம் பக்கத்து வீட்டாரின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு பெருகும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவாங்க. இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்கள் அறிந்து செயல்படுவீங்க. அக்கம் பக்கத்து வீட்டாரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும்.
வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. உங்கள் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். சிலருக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு கனவு நனவாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பொன் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் எண்ணங்கள் அறிவிங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அறிமுகம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே வியாழக்கிழமைகளில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடலாம். ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியார் இது மாதிரி மகான்கள் ஆராதனை செய்யவும் உகந்த தினம் வியாழக்கிழமை.